டைஸு வணக்கம். இங்கே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஊர் வரிதனம் பார்த்ததில் ஒரு சில காரசார விவாதங்கள்லாம் நடந்துச்சு, அது ஒரு சுமூக முடிவுக்கு வந்துட்டு, அது வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த நிர்வாகத்தில் இருந்து ஒரு சின்ன மற்றவங்க அதில் தலையிட்டதுனால அந்த நிர்வாக சில கோர முடிஞ்சு அது இப்போ சரி செய்யப்பட்டு அது தீர்வாக முடியப்பட்டு விட்டது. நம்மளோட கோயில் கணக்கு முழுக்க வரியை வந்து மொத்த வரியும் வரவு செலவுங்கிறத நாங்கள் இப்போ தெளிவாக உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சிடுறோம். நோட்டை தங்க இந்த நோட் இன்னொரு பேப்பர். ஆமாம் ஆமாம் ஆ அதான் அதாவது நம்மளுடைய மொத்த வரி வரவு 85 வரி வந்து முழு வரி வந்திருக்கு, அது 340,000 ரூபா. அப்புறமா நம்ம அறவரிங்கிறது வந்து அந்த கணவனால் கைவிட்டவங்க, கணவன் இல்லாதவங்களுக்கு ஒரு 4 பேர் பாதி வரி அவங்களுக்கு, அவங்க 8,000 ரூபா. அப்புறமா முழு வரியில் உள்ளவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வரி பணத்தை கொடுத்துருக்குறாங்க, மீதி வரியை விரைவில் தருவோன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க ஒரு 6,000 ரூபா. 4 பேர் கொடுத்துருக்காங்க, 6,000 ரூபா தான். இதில் இன்னும் சுமார் ஒரு 12 வரிதாரர்கள் முழுமையான வரியை நம்ம கோயிலுக்கு இன்னும் வழங்கலை, ஆனால் வரி பணம் அவங்களுக்கு வழங்கியாச்சு. இது மொத்த வரி வந்து நம்மளுக்கு 354,000 ரூபா வரி வசூல். மொத்த கோயில் செலவினுடைய கோயில் கொடைவிட செலவு வந்து 3,52,687 ரூபா, அதனுடைய மீதி இருப்பு வந்து 1,313 ரூபா. இதுதான் நம்முடைய கோயில் புடவையில் நம்ம வரியை போட்டு அதில் மீதி இருப்பு வந்து 1,313 ரூபா. இது போக ஒரு சில நிகர கணக்குகள் நம்ம வச்சுருக்குறோம். அந்த நிகர கணக்கு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் வந்து இடையில் ஒரு சின்ன செட்டு போட்டோம், செட்டு போட்டு அதுக்கு சம்மந்தமாக அனைத்து அதிகாரிகள் மற்ற இது சம்மந்தமாக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டியதுனால ஒரு சிலவங்க நன்கொடைய கோயிலுக்கு நம்ம வரிதாரங்கள் கொடுத்தாங்க. அந்த வரிப்பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வரவு வந்து 22,200 ரூபா அதில் நம்மளுக்கு வர வந்திருக்குது. அந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் அந்த வகையில் நம்ம கோயிலுக்கு வந்து அந்த வகையில் ஒரு செலவு என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா 32,590 ரூபா அந்த வகையில் ஒரு செலவு செலவு. ஆனால் அதில் நிகர பற்று வந்து 10,390 ரூபா நம்ம ஊர் நிர்வாகிக்கு கோயில் சார்பாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த டைமில் உருவாகியிருக்கு. இதுக்கு தான் ஊர் நிர்வாகி தலைமுகஸ்தாவுக்கு சில அறிவுரைகள் கோயில் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. கோயிலில் தற்காலிகம் நம்மகிட்ட நிதி இருப்பு இல்லாத காரணத்தில் எந்த செலவினமும் நீங்கள் மேற்கொண்டு அதிகப்படியாக செய்ய வேண்டாங்கிற கதையும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், அவங்களும் அதை ஏற்றிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஊர் கோயில் வரத்தா பணம் வந்து, அதாவது திருமணம் முடிந்தவங்களுக்கு உள்ள வரவு வந்து ஒரு 4 பேருக்கு வர வந்திருக்கு, 4,000 ரூபா. அந்த 4,000 ரூபாவும் அந்த அண்ணன் அவங்க கோயில் நிர்வாகி அவங்க வந்து நான் தம்பி அதை கழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை 10,390 ரூபாயில் நம்ம 4,000 ரூபாய் கழிச்சு போக 6,390 ரூபா அவங்களுக்கு நம்ம ஊர் சார்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 6,390 ரூபாவும் அவங்க அனாவசிய செலவு கிடையாது, கோயிலுக்கு உள்ள செலவு தான், அது நம்ம கோயிலுக்கு தேவையான செலவு. அது கொஞ்சம் எவ்வளோ ஆசிர்வாதப்படுந்தால் கொஞ்சம் செலவு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வந்து தேவையான செலவு தான். அது நம்ம கோயிலினுடைய ஒரு உங்கள்கிட்ட அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது வந்து வெளிப்படையும் சொல்ல முடியாத ஒரு கதை. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் எல்லோரும் அதை நம்ம மக்கள் எல்லாம் அதை அனுசரிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வாடகை, கோயில் கடை வாடகை, அது அந்த கணக்கு உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிடறோம். கோயில் கடை வாடகை போன வருஷம் நம்ம முடிச்சு இந்த வருஷம் கடை வாடகை வந்து 9,000 ரூபா வாங்கியிருக்கிறோம். 9,000 ரூபாயில் அந்த 9,000 ரூபாயில் கோயிலுக்கு கரண்ட் பில் கட்டியது, ப்ளஸ் நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு பொருட்கள் வாங்கியிருக்கோம், அந்த பூஜை பொருள் எல்லாம் சேர்த்து 8,351 ரூபா. அந்த கடைப்படக்கு 9,000 8,350 ரூபா கழிச்சு போச்சுன்னா 650 ரூபா அதில் மீதி இருப்பு நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே போன வருஷம் 2,165 ரூபா அதில் இருப்பு இருக்குது, இந்த வருஷம் ஒரு 650 ரூபா. இதில் இந்த மாதம்லாம் கரண்ட் பில் கட்டி போக மீதி இருப்பு வெறும் 169 ரூபா தான் நம்மகிட்ட மீதி இருப்பு கடை சமாச்சாரத்தில். அடுத்ததாக திரும்ப ஒரு சின்ன ஒன்று சொல்ல மறந்துருக்குறோம், ஒரு 2,000 ரூபா நன்கொடை வந்திருக்கு. அந்த சுடலமட சாமி கோயிலுக்கு வந்து பரன் அமைக்கிறதுக்காக திரு தங்கசாமி அவங்க ஒரு 1,000 ரூபாயும், இன்னொருத்தர் நம்ம டாக்டர் சின்னத்தனுடைய சகோதரி அவங்க வந்து ஒரு நன்கொடை 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஒரு 2,000 ரூபா. அப்போது நம்ம கோயில் கூட வரியில் வந்து 1,313 ரூபா இருப்பு ப்ளஸ் ஒரு இவங்க ஒரு 2,000 ரூபா 3,313 ரூபா ஆகுது. அப்போது அந்த கோயில் இருப்பு 3,313 ரூபா, நம்ம உண்டியல் பணம் வர வந்து ஒரு 18,004, மொத்தம் வந்து 21,317 ரூபா மொத்தம் நம்ம மீதி இருப்பு இப்போ நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து நம்ம அவங்க நிர்வாகிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 6,390 ரூபா. அந்த 6,390 ரூபா கழித்து போக மீதி 14,927 ரூபா நமது கோயில் சார்பாக இப்போ நம்ம நிர்வாகத்தில் இருக்குது. இதை வந்து
கோயில் நிர்வாகம் பார்த்துட்டுருக்குற அண்ணன் ஆனந்தாமன்களையும் அதான் கனகராஜ மச்சாமங்களையும் ஒரு அக்கௌண்ட்டு கோயில் அம்மன் பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டு அந்த கோயில் அக்கௌண்ட்டில் வைக்க வரவு வைக்க இருப்பு வைக்க அந்த வச்சு அந்த பாஸ்புக்கை கோயிலில் வந்து வைக்க சொல்லியிருக்குது. இதுதான் இப்போ நம்ம எடுத்திருக்க முடிவு. இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, இந்த யூடியூப் சேனல் தம்பி ராஜேந்திரன் நடத்துகிற இந்த சேனல்லையும் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸை பதிவு செய்யலாம். ரொம்ப நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.